ஹாய் friends, welcome back to ஐ கே ஸ்டார்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிஸ்னஸ் கேம் இந்த வீடியோ நான் முக்கியமாக அப்லோட் பண்ணுறதுக்காரன வந்து என்னோட குட்டி ஃப்ரெண்ட் வந்து இந்த கேமை எப்படி விளையாடணும் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்ன அப்படிங்கறத வந்து நீங்கள் யூடியூப்ல ஒரு வீடியோவாக போடுங்கக்கா அப்படின்னு நான் கேட்டனால ஸோ இந்த வீடியோவை அவளுக்காக ஸ்பெஷலாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த கேமோட செட்டை பார்ப்போம் ஓகேவா நமக்கு இந்த கேமில் என்ன கொடுப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேம் விளையாடுறதுக்காக ஒரு பெரிய போர்ட் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா பிளேயர்ஸ்க்கான நார்மல் காயின்ஸ் கொடுத்துருவாங்க உருட்டி விளையாடுறதுக்கு டைஸ் கொடுத்துருவாங்க நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினதுக்கு அப்புறமா கட்டுறதுக்காக ஹவுஸு ஹோட்டல்ஸு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்காக நமக்கு மணியும் வந்து செப்பரேட்டா பிரித்து கொடுத்துருவாங்க ப்ளஸ் நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸோட கார்ட்ஸ் வந்து இங்கே இருக்கு பாருங்க இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இது வந்து நார்மல் சிட்டிஸ் இருக்கிற நார்மல் சிட்டிஸ் நேம் தான் இதில் இருக்கும் ஆனால் இதுக்கு எனக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்கிங் செட்டு பேங்கிங் பேங்கராக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கையில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் புக் இருக்கும் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா மணி வச்சுருப்பாங்க அப்புறமா அவங்க அவங்க கையில் தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கான கார்ட்ஸ்லாம் இருக்கும் இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் இதில் வந்து ஃபோர் மெம்பர்ஸ் விளையாடலாம் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இருக்கும் ஃபிஃப்த் பர்சனாக இருக்கோம்னா அவங்க வந்து பேங்கராக வந்து இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டு மற்ற பிளேயர்ஸ் வந்து கைட் பண்ணலாம் கேமோட இனிஷியல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து தான் டைஸை உருட்டி ஒவ்வொரு இதுவாக வந்து பாக்ஸை வந்து மூவ் பண்ணிட்டு நம்ம வருவோம் அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம போயிட்டு வரச்சே எந்த ஒரு சிட்டியையும் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் அதே மாதிரி எந்த ஒரு ரூல்ஸும் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகாது தென் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்னு இல்லை ஒவ்வொரு ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ணி நம்ம திரும்ப அகைன் இந்த ஸ்டார்ட் பேங்கர் வந்து நமக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கொடுப்பாங்க செகண்ட் ரவுண்ட் வந்து நம்ம மூவ் தான் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வாங்குவோம் தான் நமக்கு வந்து கம்யூனிட்டி சான்ஸ் இதுல என்ன வருதோ நமக்கு அதுக்கான ரூல்ஸ் வந்து நம்ம மேல வந்து அப்ளை பண்ணுவாங்க அது வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை செகண்ட் ரவுண்ட் வந்து நம்ம வந்துட்டோம்னா அப்போ தான் வந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் எல்லா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கவும் முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ மும்பையில் வந்து நம்ம வந்துவிட்டோம் அப்போ மும்பை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம கிட்டே இருக்கும் ஸோ பேங்கர் வந்து நமக்கு அந்த அமௌண்ட்டை வந்து பிரித்து கொடுத்துருவாங்க ஒரு பிளேயருக்கு வந்து முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் பேங்கர் வந்து பிரித்து கொடுப்பாங்க அப்போ எத்தனை பிளேயர்ஸ் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா டினாமினேஷன்லேயும் தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க ஓகேவா இப்போ மும்பை வாங்கினோன்னா அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐநூறுரூவா கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ மும்பையை வாங்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு விதமான ரூல்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மும்பையை வாங்கிட்டீங்க உங்கள் கூட விளையாடுற இன்னொரு பிளேயர் வந்து நீங்கள் வாங்கின அதே மும்பையை இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து எவ்வளோ ரெண்ட் கலெக்ட் பண்ணலான்னா ஆயிரத்தி இரநூறுவா வந்து அவங்கக்கிட்ட அந்த மும்பைக்கான வாடகையாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டாக ஓகேவா இப்போ நம்ம மும்பையில் வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஹவுஸ் கட்டணும்னு நினச்சிங்கன்னா மொத்தம் வந்து மூணு வகையான ஹவுஸ் இருக்குது என்னென்ன ஹவுஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது ப்ளூவில் இருக்குது எல்லோவில் இருக்குது பிளாக் வந்து ஹோட்டல் ரெட் வந்து வேல்யூ ஒன் ப்ளூ வந்து வேல்யூ டூ எல்லோ வந்து வேல்யூ த்ரீ இப்போ நீங்கள் மூணு ஹவுஸ் கட்டிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை எல்லோ கலர் மட்டும் வச்சிங்கனாலே மூணு ஹவுஸ் அப்படின்னு வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க இப்போ ஹவுஸ் கட்டினதுக்கப்புறமா உங்களை கூட விளையாடுற பிளேயர்ஸ் வந்து உங்களோட மும்பை சிட்டிக்கு வந்தாங்கன்னா அதுக்கான அமௌண்ட் வந்து இங்கே நமக்கு கார்டில் கொடுத்துருக்காங்க மூணு ஹவுஸ் கட்டிட்டீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து வாங்கலாம் ரெண்டு ஹவுஸ் கட்டியிருந்தீங்கன்னா த்ரீ தௌ சாரி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வாங்கலாம் இதே ஒரு ஹவுஸ் தான் கட்டியிருந்தீங்கன்னா அப்போ அவங்ககிட்ட ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் தான் வாங்க முடியும் இதே நீங்கள் ஒரு ஹோட்டலே சேர்த்து கட்டிருந்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ருபீஸ் வந்து அவங்க கிட்ட ரெண்டாக கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நாம ஹவுஸ் கட்டணும் மும்பைல அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வெறும் மும்பை மட்டும் இருந்தால் உங்களால கட்டவே முடியாது மும்பை வந்து ஒரு எல்லோ மாதிரி இருக்கு பாருங்க இதே கலர்ல நீங்கள் மற்ற ரெண்டு சிட்டி செய்யும் அவுரங்காபாத் புனே இந்த மாதிரி ரெண்டு சிட்டி செய்யும் மொத்தம் மூணு கார்டு இருக்கும் ஒரே கலர்ல அப்ப இந்த மூணு ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால சிட்டியில் ஹவுஸ் கட்ட பர்மிஷன் உண்டு ஓகேவா இது வந்து ஹவுஸ் கட்டத்துக்கு மட்டும் இல்லை இதில் உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது இப்போ நீங்கள் மூணும் சேம் கலரில் கார்டு வந்து வச்சுருக்கீங்க ஓகேவா இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ மூணு கார்டும் சேமாக இருக்குது இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கின சிட்டிஸில் ஏதோ ஒன்று மூணுத்துல ஏதோ ஒரு சிட்டிஸில் வந்து அவங்க காயின் வந்து இருக்கு அப்போ வந்து நீங்கள் ஒரு ரெண்ட் வந்து வாங்குவீங்க அப்போ வந்து ரெண்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்னா அந்த ரெண்ட் வந்து டபுள் ஆகும் அப்போ என்ன ஆகும்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடாக மாறும் ஹவுஸ் கட்டுறதுக்கு முன்னாடி அது இதே ஹவுஸ் கட்டினதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கினீங்கன்னா அது அப்படியே டபுள் ஆகும் எல்லாமே டபுளாக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதுவும் எப்போ மூணுமே சேம் கலரில் இருந்தால் மட்டுமே இப்போ வந்து நாம் ஒரு ஹவுஸ் கட்டணும்னா எவ்வளோ வந்து நம்ம பேங்குக்கு வந்து பே பண்ணணுன்றதும் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஹவுஸ் வாங்கினோன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே போல் ஹோட்டல் கட்டினாலும் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் கொடுத்தா தான் வந்து நம்மளால அங்கே கட்ட முடியும் இப்போ நம்மளால வந்து ஒரு குறிப்பிட்ட கேமோட என் பாயிண்ட்ல வந்துட்டோம்னா நம்ம கிட்ட வந்து மணி வந்து குறைஞ்சிட்டே வரும் அந்த டைமில் ரொம்ப வேல்யூவான ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அந்த டைமில் உங்ககிட்ட மணி வந்து இல்லை சோ கிட்ட இருக்கிற ஒரு சிட்டியை வந்து நீங்க விக்கணும் அப்படின்னு பேங்கர் கிட்ட வந்து மூவ் பண்ணலாம் சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மும்பையை வந்து பேங்கிங் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கோங்க பாருங்க ஃபோர் தௌசண்ட் டூ பிப்டி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து பேங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களோட மும்பையை வந்து பேங்க் வந்து எடுத்துக்கோ அகைன் உங்களுக்கு வந்து கையில காசு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க திரும்பவும் நாலாயிரத்தி அரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துட்டு நீங்க உங்களோட மும்பைய வந்து திரும்ப வாங்கிக்கலாம் ஆனா நீங்க வித்த மும்பையை வந்து அதாவது முக்கியமான விஷயம் நீங்க அடகு வச்ச மும்பையை வந்து வேற ஒரு பர்சன் வந்து வாங்கவே முடியவே முடியாது ஓகே இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட இந்த மும்பை சிட்டியை வந்து பேங்க் கிட்ட மட்டும்தான் நாங்க வைக்கணுமா அப்படின்னா கிடையாது உங்க கூட விளையாடுற கோ பிளேயர் கிட்ட கூட வந்து நீங்க இதை வந்து சேல் பண்ணலாம் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து வெறும் மும்பை கார்டு மட்டும்தான் வச்சிருக்கீங்க உங்கள்கிட்ட அவுரங்காபாத்தும் புனேவும் இல்லை உங்களோட கிட்ட வந்து தான் இருக்குது ஸோ அவங்க தான் வந்து அந்த ரெண்டு கார்டு வச்சிருக்காங்க இப்போ உங்ககிட்ட மணி இல்லை உங்களுக்கு வந்து பணம் வந்து ரொம்ப தேவைப்படுது ஸோ நீங்கள் மும்பையை வந்து விற்கணும்னு நினைக்கிறீங்க உங்களோட ஆப்போனண்ட் வந்து அதை கேட்குறாரு இப்போ நீங்கள் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து மும்பை வாங்குறீங்கன்னா அவங்க அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு கார்டு தான் ஏன்னா இது வந்து அவங்களுக்கு இருந்த அட்வான்டேஜ் தான் ஸோ அவங்க இதுக்கான அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு அதிகப்படுத்துவாங்களே தவிர குறைக்க மாட்டாங்க ஸோ நீங்களும் அவங்க கிட்ட ஈக்குவலாக பேரம் பேசி வாங்கிக்கலாம் அதாவது வித்துக்கலாம் ஓகேவா இப்ப அவங்க இதுக்கு அதிகமா தான் நமக்கு கொடுப்பாங்க நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னா அவங்க நம்மளோட லக்கு லெவன் தௌசண்ட் கூட கொடுத்துட்டு நம்ம வாங்கி அவங்க வந்து வாங்கிப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பப்ளிக் ப்ராப்பர்டிஸை பத்தி அதுல சின்ன சின்ன ரூல்ஸ் வந்து இருக்கு அது என்னன்றது இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பப்ளிக் ப்ராப்பர்டீஸ்ல பாத்தீங்கன்னா ரோட்வேஸ் ரயில்வே இது ரெண்டுமே வந்து கனெக்டட் தான் ஓகேவா ரோட்வே வாங்கினீங்கன்னா அது மட்டும் வாங்கிடாதீங்க கூடவே ரயில்வேஸையும் சேர்த்து நீங்கள் வாங்கினா தான் ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் ரோட்வே மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான ரெண்ட் அமௌண்ட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களோட அனதர் பர்சன் கிட்ட வந்து நீங்கள் கலெக்ட் பண்ண முடியும் இதே ரயில்வேவும் வச்சுருந்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் வாங்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ரோட்வே இல்லை வெறும் ரயில்வே மட்டும் இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் எவ்வளோ வந்து ரெண்ட் வாங்கினாங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் மட்டும் வாங்கலாம் இதே நீங்கள் ரோட்வேவும் வச்சுருந்தீங்கன்னா ரயில்வேல வந்து நின்னாங்கன்னா அவங்ககிட்ட தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் ரெண்டா கலெக்ட் பண்ணலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வாட்டர்வேஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஏர்வேஸ் இது மூணுமே நம்ம கிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அதிகமாக வந்து ரெண்ட் வந்து வாங்க முடியும் இப்போ வாட்டர்வேஸ் நம்மக்கிட்ட மா வாட்டர்வேஸ் இருந்ததுன்னா அதுக்கான ரெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்டர் வேஸ்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் இடத்துக்கு வந்துட்டாங்க வாட்டர் வேஸ்க்கு ஃபைவ் போட்டு வந்தாங்கன்னா அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டைம் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி அதுக்கான அமௌண்ட் எவ்வளவோ அதை வந்து நீங்கள் ரெண்டாக கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இதே உங்ககிட்ட ரயில் சாரி எலக்ட்ரிக்கலும் இருந்துச்சுன்னா அப்போ அந்த டுவெண்ட்டி ஃபைவ்ன்றது ஃபிஃப்டி டைம்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் போட்டு வாட்டர் வேஸ்க்கு வராங்க அப்போ ஃபிஃப்டி டைம்ஸ்னா என்ன வரும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நீங்கள் ரெண்டா கலெக்ட் பண்ணிக்கலாம் இதே எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா அதே தான் என்ன ஒரு வித்தியாசம்னா நார்மலாக வாட்டர் வேஸ் இல்லைன்னா உங்ககிட்ட வெறும் எலக்ட்ரிக்கல் மட்டும் இருந்ததுன்னா அது வந்து ஃபிஃப்டி டைம்ஸாக உங்களுக்கு வந்து அந்த ரெண்ட் வந்து வரும் அதே எல வாட்டர் வேஸும் இருந்ததுன்னா ஹண்ட்ரட் டைம்ஸாக உங்களுக்கு வந்து அந்த ரெண்ட் அமௌண்ட் வந்து உங்ககிட்ட திரும்ப வரும் இப்போது ஏர்வேஸ் ஏர்வேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்ட்டு இது வாட்டர்வேஸும் எலக்ட்ரிக்கலும் உங்கள் கூட்ட இருந்ததுன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் ரெண்ட்டை வந்து உங்கள் பிளேயர் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ரெண்டு விதமான டாக்ஸஸ் இருக்கு ஒன்று வந்து இன்கம் டாக்ஸ் இன்னொன்று வந்து வெல்த் டாக்ஸு இன்கம் டாக்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சின்ன ரூல் மட்டும்தான் இருக்குது நீங்கள் எத்தனை சிட்டி வச்சிருக்கீங்களோ ஒரு சிட்டிக்கு வந்து ஐம்பது ரூபா ஓகேவா நீங்கள் ரெண்டு சிட்டி வச்சுருந்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து பேங்க்குக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் நூறுரூவா கொடுக்கணும் ஓகேவா இப்போ நான் பன்னெண்டு சிட்டி வச்சிருக்கேன் அப்போ வந்து நாங்கள் எவ்வளோ கொடுக்கணும் ஐநூறுபாய்க்கு மேலே போகவே போகாது ஸோ உங்களுக்கு நீங்கள் எத்தனை சிட்டிஸ் வச்சிருந்தாலும் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பேங்க்குக்கு இன்கம் டேக்ஸ்க்கு பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அடுத்து பாத்தீங்கன்னா வெல்த் டேக்ஸு வெல்த் டேக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ்க்கு வந்து ஐம்பது ரூபா ஓகேவா ஹோட்டலுக்கு வந்து நூறு ரூபான்னு சார்ஜ் பண்ணுவாங்க வெல் டாக்ஸ் இப்போ நீங்க அதே மாதிரி தான் எத்தனை சிட்டி வச்சிருந்து எத்தனை ஹவுஸ் ஹோட்டல் கட்டியிருந்தாலும் அதுவும் உங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கு மேலே போகவே போகாது ஓகே கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போர்டில் வந்து ரெண்டு விதமான சான்ஸ் இருக்கும் ஓகேவா அதே போல ரெண்டு விதமான கம்யூனிட்டி செஸ்டும் இருக்கும் அதுல என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி செஸ்ட் வந்து ரெண்டு இது இருக்குது அது வந்து போர்ட்லயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க சில போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கில் வந்து உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி செஸ்ட்டில் வந்து நீங்கள் ஈவன் நம்பர் போட்டு கம்யூனிட்டி செஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா கிட்ட இருந்து எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் அதுக்கான அமௌண்ட்ஸ்லாம் இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டூ ஃபோர் சிக்ஸ் போட்டு கம்யூனிட்டி செஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா பேங்க் தான் உங்களுக்கு பணம் கொடுக்கும் அதே டூ ஃபோர் சிக்ஸ் போட்டு நீங்கள் சான்ஸுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பேங்க்குக்கு பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா நீங்கள் தான் பேங்க்குக்கு பே பண்ணணும் அதுக்கான அமௌண்ட்டும் உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க அதே ஹார்ட் நம்பர் போட்டு நீங்கள் கம்யூனிட்டி செஸ்ட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் பேங்க்குக்கு காசு கொடுக்குற மாதிரி வரும் ஓகேவா அதே ஹார்ட் நம்பர் போட்டு நீங்கள் சான்ஸுக்கு போனீங்கன்னா பேங்க் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கும் இதை மட்டும் உங்களுக்கு இங்கேயே எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் என்னென்ன எவ்வளோ அமௌண்ட்டு ஸோ ரிசீவ் மணியாக பேமணியா அப்படின்றது உங்களுக்கு வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் ரீட் பண்ணி உங்களுக்கு பேங்கர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இப்போ இந்த பிஸ்னஸ் கார்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற ப்ராப்பர்ட்டிஸை தவிர எக்ஸ்ட்ரா வந்து மூணு விதமான இடங்கள் வந்து இருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஜெயில் அதாவது ப்ரிசன் ரெண்டாவது கிளப்பு ஓகேவா மூணாவது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஹவுஸு இப்போ நம்ம வந்து டைஸ் டைசூரிட்டியோ இல்லை கம்யூனிட்டி செஸ்ட்டோ சான்ஸ் மூலமாக நம்ம ரெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தோம்னா நமக்கு வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நமக்கு நூறுரூவா பே பண்ணுவாங்க இப்போ அவங்க கூட ஒரு மூணு பேர் விளையாடுறாங்கன்னா அந்த மூணு பேருமே உங்களுக்கு வந்து நூறுரூவா வந்து கொடுப்பாங்க இதே நீங்கள் கிளப்புக்கு போயிட்டீங்கன்னா எந்த வழியாக நீங்கள் கிளப்புக்கு போனாலும் உங்க கூட விளையாடுற ஒவ்வொரு பிளேயருக்கும் நீங்க தான் நூறுரூபா கொடுத்தாகணும் ஓகேவா சோ ரெஸ்ட் ஹவுஸ்ல வந்து நம்ம வந்து நூறு ரூபா கலெக்ட் பண்ணிக்கலாம் கிளப்ல வந்து நூறுவா மற்றவங்களுக்கு பே பண்ண போறோம் அவ்வளவுதான் ஓகே அடுத்த மூணாவது பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரிசன் போறதுக்கு வந்து மூணு வாய்ப்புகள் வந்து இருக்குங்க ஒன்னு வந்து நார்மலா டைஸ் உருட்டி நம்ம காயின் மூவ் பண்ணி நம்ம பிரிசண்ட்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது வழி பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ஜஸ்ட் சான்ஸ் இதுல வந்து நமக்கு ஆ ரூல்ஸ் அப்ளை ஆகி நம்ம பிரிசென்ட்க்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மூணாவது வழி எப்படி பார்த்தீங்கன்னா அதுவும் டைஸ் உருட்டு தாங்க வரும் நம்ம வந்து சேம் நம்பரா போட்டோம்னா இப்ப சேம் வந்து இதுலயும் ஒன் இதுலேயும் ஒன் இது போல போட்டா நம்ம தான் திரும்பவும் விளையாடணும் ஓகேவா அனதர் பர்சன் வந்து விளையாட மாட்டாங்க இது நமக்கு தெரிஞ்ச ஒரு ரூல் தான் ஓகேவா அப்போ த்ரீ டைம் வந்து நீங்க கண்டினியூஸ் தான் சேம் நம்பர் ரெண்டு டைஸ்லயும் போட்டீங்கன்னா உங்களை வந்து பிரிசென்ட்ல தான் உட்கார வச்சிருவாங்க வந்து பிரிசென்ட்ல இருக்கீங்க இருந்து ரிலீஸ் ஆகணும்னா ரெண்டு வாய்ப்புகள் வந்து இருக்குது அந்த ரெண்டு சான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா பேங்க்குக்கு பே பண்ணிவிட்டு உங்கள் கேமை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஐநூறுரூவா கொடுக்க விருப்பம் இல்லை ஐநூறுரூவா கொடுக்க கையில் மணி இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் டேர்ன் வரப்ப நீங்கள் ரெண்டு தடவை சேம் நம்பர் போட்டிங்கன்னா நீங்க நீங்கள் வந்து ஈஸியாக தேர்ட் டைம் போடுறச்ச உங்களோட கேமை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு வரலாம் அதாவது நான் என்ன சொல்றேன்னா இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு த்ரீ டைம் சேம் நம்பர் போட்டு பிரிசனுக்கு போயிட்டீங்க இப்போ உங்ககிட்ட வந்து ஐநூறு பே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரவுண்ட் வந்து சுத்திட்டு வந்துருவாங்க அப்ப உங்க டேர்ன் வருது அப்ப டைஸ் வந்து உங்க கையில கொடுப்பாங்க அப்ப நீங்க டைஸ் உருட்டுறச்ச உங்களுக்கு வேற நம்பர் வருது அப்ப உங்களால எந்த மூவும் பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு அங்க வாய்ப்பே இல்லை ஏன்னா நீங்க ஜெயில இருக்கீங்க ஐநூறு ரூபாவும் கொடுக்கல சோ அப்போ உங்களால எந்த ஒரு காயும் நகட்ட முடியாது தான் திரும்பவும் வருவாங்க சோ அகைன் செகண்ட் ரவுண்ட் வந்து உங்க டர்ன் வராச்சு திரும்பவும் அப்ப வந்து இது போல சேமா வருது அப்ப என்ன ஆகும் திரும்பவும் அந்த சான்ஸ் வந்து உங்களுக்கு வரும் திரும்பவும் வந்து உங்களை உருட்ட சொல்லுவாங்க அப்பவும் சேமா வருது சோ இந்த ரெண்டு டைம் உங்களுக்கு சேமா வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் நீங்க ரிலீஸ் ஆயிட்டீங்க தேர்ட் டைம் வந்து உங்களை போட சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு சேமா வந்திருக்கு இப்பவும் வாய்ப்பு உங்க கையிலயே தான் இருக்கு இப்போவும் நீங்க போடுறீங்க சோ இப்போ சிக்ஸ் பிளஸ் த்ரீ நைன் வந்து இருக்கு சோ நீங்க ரிலீஸ் ஆயிட்டீங்க நைனுக்கு வந்து கொண்டு போய் நீங்க மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இதே நைனுக்கு பதிலாக ஓகேவா இங்க சிக்ஸுக்கு பதிலாகவோ இல்ல த்ரீக்கு இ சேம் நம்பர் வந்ததுன்னா உங்களால ஜெயில இருந்து வரவே முடியாது திரும்பவும் தேர்ட் ரவுண்ட் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி ஆடணும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் ஜெயிலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நேரம் அதாவது நேரம் வந்து மூணு ரவுண்ட் மட்டும்தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மூணு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் தான் நீங்கள் ஜெயிலில் இருப்பீங்க ஸோ அவங்க நாலாவது ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட ரொட்டின் கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இவ்வளோதாங்க பிஸ்னஸ் கேம் ஈஸியாக விளையாடுங்க நிறைய காசு சேருங்க பாய்